கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான வசனம் 1 யோவான் 4 அதில் இருக்கிற 16 வசனத்தில் என்ன இருக்குங்க? தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாய் இருக்க போகிறார் கிடையாது, அன்பாய் இருந்தார் கிடையாது, அன்பாய் இருக்கிறார் கிடையாது. தேவன் அன்பாகவே இருக்கிறார். எந்த காலத்திலும் ஆண்டவருடைய அன்பு மாறாத அன்பு அப்படிங்கிறதா அதனுடைய பொருள். ஹலேலூயா. பாருங்க, உண்மையிலே தேவன் அன்பாகவே இருக்கிறாருன்றத அவரை வந்து ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. ஹலேலூயா. நமக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய ஜனங்களுக்காக, தன்னுடைய படைப்புகளுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து இருக்கிறார். ஹலேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறாருன்றது அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. எப்படி வந்து ஒரு ஃபிசிக்ஸில் நம்ம வந்து ஒரு தியரம் வந்து திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் அப்படிங்கிறது ப்ரூவ் ஆகுதோ, அது போல் காட் இஸ் லவ் அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. ஹலேலூயா. அதெல்லாம் வந்து அந்த தியரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்குது, இதை இன்வென்ட் பண்ணாதான் இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு வந்து நிறைவடையும்னு சொல்லி, ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணுறோம் ஒரு தியரமில், ஃபிசிக்ஸில் இருக்கிற தியரமில். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இது கொடுத்தாதான் இதை நான் ப்ரூவ் பண்ணுவேன்னு சொல்லலை. அவர் ஆல்ரெடி நம் மேலே வைத்த அளவில்லாத அன்பின் நிமித்தமாய் தான் தன்னுடைய ஜீவனையே கொடுத்துருக்கிறார். விச் மீன்ஸ் காட் இஸ் லவ். ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார்ன்றது ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்ற தினத்தில் நான் ஒரு காரியத்தை குறித்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது என்னன்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனால் நம்ம என்ன செஞ்சுருக்குறோங்க? நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம்? ஆண்டவருடைய விஷயத்தில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கிறோம்? நம்ம வந்து எப்போவுமே அன்பாக இருக்கிறோமா ஆண்டவர் மேலே? ஹலேலூயா. நம்ம அதை ப்ரூவ் பண்ணுறோமா? நம்ம அதை செய்து கொண்டிருக்கிறோமா? ஃபாலோ பண்ணுறோமா? இதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எதுவுமே எதிர்பார்க்கலங்க. இவ்வளோ டைமண்ட்ஸ் கொடு, இவ்வளோ வெள்ளி பொன்னு காசு மழை இதெல்லாம் ஆண்டவர் எதிர்பார்க்கலை. ஆண்டவர் தான் நமக்கு இவ்வளவும் கொடுக்கிறார், காசை கொடுக்கிறார், பொண்ணு பொருள் கொடுக்கிறார், ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் எப்பவும் அன்பாகவே இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமாங்க? இருதயம், மாசற்ற இருதயம், முழு இருதயத்தில் தன்னுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஜீவிக்க ஆசைப்படுகிறார். அதனால் நான் இன்ற தினத்தில் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள். ஜஸ்ட் ஒரு விலங்கு, ஓகேங்களா? உடும்புன்னு ஒரு விலங்கு இருக்குது. இட்ஸ் லைக் அ ரெப்டைல். இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி அ மேமல், இட்ஸ் அ மோஸ்ட்லி எ காம்பினேஷன் ஆஃப் ரெப்டைல், உடும்பு, சரிங்களா? அந்த உடும்பு பாருங்கள் எப்படின்னா, போய் ஒட்டிக்கிச்சுன்னா ஒரு இடத்துல, ஒரு மரத்துலையோ வேறு எங்கேயாவது போய் ஒட்டிக்கிச்சுன்னா எப்படி இருக்குங்க? அதை யாராச்சும் பிரிக்கணும்னு நினச்சாலும் பிரிக்க முடியாது, கரெக்டுங்களா? இன்ற தினத்தில் பேசிக்கொண்டிருக்கிற நானும் சரி, கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் சரி, இந்த உடம்பை போல, ஹலேலூயா, இந்த உடம்பு எப்படி போய் ஒட்டிக்குதுங்க, அதே போல தான் நம்ம என்ன பண்ணுங்க, நம்மளுடைய பாண்ட், நம்மளுடைய ரிலேஷன்ஷிப், நம்முடைய உறவு கர்த்தரோடு கூட எப்படி இருக்கணும், இந்த உடம்பு போல, இந்த உடம்பு எப்படி போய் ஒட்டிக்குது, அதே போல நம்ம போய் கர்த்தருடைய அளவில்லாத அன்பு, நம் மேலே வைத்த அன்பின் நிமித்தமாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம எப்படிப்பட்ட அன்பை நம்ம காட்ட வேண்டும் என்று சொன்னால், இந்த உடம்பு எப்படி போய் ஒட்டிக்குதுங்க, அதே போல் நம்ம ஆண்டவரோடு கூட ஒட்டிக்கிட்டு இருக்கணும் அந்த உறவில். ஹலேலூயா. இந்த ஒரு காரியம் நடந்துச்சுன்னு சொன்னால் ஆண்டவர் மிகவும், அவர் நமக்கு செய்ததான அந்த ரத்தம் சிந்தி எவ்வளோ காரியங்கள், வேதனை துடி துடித்து போயிருப்பார். அது அத்தனைக்கும் மருந்து, அது அத்தனைக்கும் நம்ம கொடுக்கறதான அந்த அஃபெக்ஷன், அந்த லவ், உடம்பு போல ஒட்டிக்கிறதான ஒரு உறவை நம்ம கொடுக்கும்போது அவருக்கு செய்கிறதான ஒரு மருந்து. கர்த்தருக்கு மருந்தெல்லாம் போட வேண்டாம், கர்த்தர் தான் நமக்கு மருந்து போடுவார். ஆனாலும் கர்த்தருக்கும் ஒரு உணர்வுகள் இருக்கு. ஹலேலூயா. அவர் பரிசுத்த ஆவியாய் இருக்கிறார், அவருக்குள்ளேயும் உணர்வுகள் இருக்கு. அப்ப அந்த உணர்வுக்கு பிரதிபலனா நம்ம என்ன கொடுக்கணுங்க?
அப்படிப்பட்டதான அந்த உடம்பு போல அந்த பசை ஒட்டி கொண்டிருக்கிறதான அந்த உடம்பு எப்படி போய் எவ்வளோ மலை அந்த மரத்தில் போய் ஒட்டிச்சுன்னா அந்த மரம் கிளையை உடச்சி கீழே தள்ளும்போது கூட அதை ஒட்டிக்கிட்டே தான் அப்படி விழும் அந்த கிளையோடு சேர்ந்து. அதுபோல் அந்த நெருக்கம் அந்த உறவு ஆண்டோர் மேலே வைக்கும்போது கர்த்தர் அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. கர்த்தர் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அவருடைய அன்பு எவ்வளோன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டார். நம்ம என்ன பண்ணுங்க, நம்ம ப்ரூவ் பண்ணணும் கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். இப்போ நான் பதிலுக்கு என்ன செய்வேன், அன்பு கொடுத்துருக்கிறார், நான் திருப்பி அன்பு கொடுக்கும்போது தான் ஆண்டவரும் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. இந்த ஒரு காரியத்தை செய்து பாருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்ற தினத்தில் ஆண்டவர் வேற எதுவும் எதிர்பார்க்கலங்க. நாளை தினத்தில் கூட குட் ஃப்ரைடே நமக்கு வருதுங்க, ஆண்டவர் வேற எதுவுமே எதிர்பார்க்கல. அவ்வளோ காயங்கள், ரணங்கள், முற்கிரீடம், இவ்வளோ ரத்தம் பாய்ந்து கொண்டு போகிறது, இவ்வளோ காரியத்தை சகித்தார் நமக்காக. ஹல்லேலூயா. நம்ம அழிந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ அப்படியேப்பட்ட தெய்வத்துக்கு நம்ம என்ன பண்ணணுங்க, நம்ம செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய மாசற்ற இருதயம், துரோகம் நினைக்காத இருதயம், கள்ளம் கபடமில்லாத தூய்மையான இருதயத்தை, அந்த பாசத்தை, அந்த நேசத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம தரும்போது தான் கடவுள் சந்தோஷப்படுவார். அவருடைய காயங்களால் நம்ம குணமாகிறோம். ஹல்லேலூயா. இப்படி ஒரு காரியத்தை யார் செய்ய முடியுங்க, நம்முடைய கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். இந்த தினத்தில் நான் ஒரே ஒரு காரியம்தான், நம்ம வாழ்நாளில் நம்ம மனுஷங்க கிட்ட நம்ம ஷோ பண்ணுறோம் நம்முடைய அன்பை, நம்ம பெற்ற பிள்ளைகள் கிட்ட ஷோ பண்ணுறோம். கண்ணே, மணியே, முத்தே, என் செல்லமேன்னு பிள்ளைகளை கொஞ்சிரும், புரியுதுங்களா? ஆனால் கர்த்தர்கிட்ட நம்ம எப்படியெல்லாம் நம்முடைய பாசத்தை தெரிவிக்கிறோன்னு நமக்கு தெரியல. எத்தனை பேர் அதை செய்து கொண்டிருக்கிறீங்கன்னு தெரியல. சும்மா உட்காந்துட்டு இருக்கிற டைமில் ஆண்டரோடு கூட சந்தோஷமாக பேசுங்க. ஹல்லேலூயா. ஆண்டரோடு கூட உறவாடுங்க. நீங்கள் செல்லம் பட்டுன்னெலாம் ஆண்டவர் கொஞ்சணும்னு அவசியம் இல்லை. அன்பான வார்த்தைகளால் ஆண்டவரை ரசித்து பார்த்து நீங்கள் வந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. ரசனையோடு கூட ஆண்டவரை பேசுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. நான் கர்த்தர் அப்படி பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு நாள் ஆண்டவர் உன் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னார். நான் வந்து என்னோடய ரூமுக்கு வந்தேன். பாண்டவர் என்கிட்ட செல்லமே, கண்ணின் மணியே, அது மாதிரிலாம் என்னை கொஞ்சம் ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. இது கேட்கும்போது நம்பாத பிள்ளைகளுக்கு வேணால் சிரிப்பு வரலாம், என்ன இந்த சிஸ்டர் ஏதோ சொல்கிறாங்கன்னு. ஆனால் கர்த்தர் அந்த வார்த்தைகளை பேசும்போது என் காதில் கேட்டதான அந்த இனிமையான அந்த ஒரு அவருடைய அன்பு எனக்கு மட்டும்தான் புரியும். அவர் எவ்வளோ அன்பாக என்கிட்ட பேசினார்னு சொல்லி. அவ்வளோ அன்பான தெய்வம். இன்ற தினத்தில் நான் அதுதான் சொல்ல வரேன், அன்பான தெய்வம். யாருமே அந்த மாதிரி இருக்க முடியாதுங்க. ஜீவனையே கொடுத்த தேவன் கண்டிப்பாக பேசவும் செய்வார், பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். இன்ற தினத்தில் இந்த ஒரு காரியத்தை உள்வாங்கிக்கங்க, கர்த்தர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். அதனால உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கூட அவரோடு கூட பேசிக்கொண்டு சந்தோஷமாக கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனாக இருக்கிற நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து சந்தோஷப்படுவார். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரோடு கூட இருங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கறது பெரிய காரியங்கள்லாம் கிடையாது, ஆஸ்தி அந்தஸ்து கிடையாது. ஏன்னா ஆண்டவருக்கு அது தேவையில்லை. ஆண்டவர் தான் ஆஸ்தி அந்தஸ்தை கொடுக்கிறவர், அவர் தான் ப்ரொவைடர், அவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறவர். அதனால் அந்த ஒரு காரியத்தை நம்ம செய்ய வேண்டியதில்லை. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் அவர் மேலே நம்ம எந்த அளவுக்கு நேசம் வைத்திருக்கிறோன்றது தான் முக்கியம். இதை புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் சந்தோஷப்பட்டார்னா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம். ஹல்லேலூயா. இதை செய்து பாருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அடுத்து வேறு ஒரு காரியத்தை குறித்து நான் உங்ககிட்ட பேசுகிறேங்க. நன்றிங்க, பாயுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கோடா கோடி நன்றி.